அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் வருடந்தோறும் வட்டார அளவில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இதில் கற்பமாக உள்ள அனைத்து பெண்களும் சாதி மத பேதமின்றி ஒன்று என்பதை வலியுறுத்தும் நோக்கில் அரசு சார்பில் இந்த சமுதாய வளைகாப்பு நடத்தப்படுகிறது. அவ்வாறு சாத்தான்குளம் வட்டாரத்திற்கு உட்பட்ட கற்பிணிகளுக்கு சாத்தான்குளம் அருகே உள்ள கொழுந்தட்டு அங்கன்வாடி மையத்தில் வைத்து சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்ட மேற்பார்வையாளர் ஜெயா என்பவர் தலைமையில் இந்த சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 91 அங்கன்வாடி மையத்திற்கு உட்பட்ட 100 மேற்பட்ட கற்பிணி பெண்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட கற்பிணி பெண்களுக்கு 5 வகையான உணவு, வளையல்கள், மாலை, பூ, மஞ்சள், குங்குமம் என அவர்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அந்த அங்கன்வாடி மையத்தில் ஊழியர்களாக பணியாற்றிய 5 பெண்களுக்கும் இந்த சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் இந்த 5 பேரும் தற்போது கற்பமாக இல்லை என்ற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த 5 பேருக்கும் ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருப்பதாகவும் சிலரின் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. போதிய கற்பிணிகள் வராததாலேயே கற்பமாக இல்லாத அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாம். ஏற்கனவே நம்ம உலக அறிவாளியான நிதியமைச்சர் PTR படன்வேல் தியாகராஜனை GST கவுன்சிலுக்கு போக சொன்னா இல்லை நான் வளைகாப்புக்குத்தான் போவேன் என அடம் பிடித்தது நமக்கு தெரியும். இப்போ என்னடான்னா கற்பமே இல்லாத அதுவும் பள்ளி செல்லும் குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வளைகாப்பு நடத்தி இருக்கிறது தமிழக அரசு. யாருக்காவது வளைகாப்பு பண்ணுறதுலே தான் திராவிட மாடல் அரசு குறியா இருக்குது போல. நன்றி.